ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தேங்காய்பால் சாதம். இது பார்த்தீங்கன்னா பிளெயினாகவே புதினா துவையலோடவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது இல்லாமல் சிக்கன் தொக்கு இல்லை மட்டன் தொக்கோட கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு சில மாதங்களில் நம்ம வந்து அசைவ உணவுகள் எடுத்துக்க மாட்டோம், அந்த மாதிரி டைமில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பல்ப் இருக்கிற தேங்காய், அதாவது பார்த்திங்கன்னா தேங்காயோடைய அந்த பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ரெண்டு பெரிய தேங்காவை உடைச்சி அதில் மூணு தேங்காய் மூடிகள் வந்து நான் உபயோகப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நாலுத்துமே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பல்ப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் தேங்காய் பெருசாக இருக்குனாலும் கண்டிப்பாக நாலுமே எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதிலிருந்து தான் நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இப்போ நல்லா கழுவியாச்சு, இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க தேங்காவை. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டு நல்லா அடிச்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு தேங்காய்ப்பால் கிடைக்கும். இதுதான் பேர் வந்து திக் தேங்காய்ப்பால் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் கீழே கொட்ட போகிறதுல இந்த தேங்காய் பூவை வந்து அப்படியே ஒரு தட்டில் சேமிச்சுட்டு வரப்போகிறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா முடிகளுக்கு இருக்கிற தேங்காயும் நான் அரைச்சி விழுது எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த தேங்காய் பூக்கள் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து விழுது எடுத்துட்டோம் இல்லையா, அதை நான் அப்படியே ஒரு தட்டில் வச்சுருந்து இப்போது வந்து இதுதான் முதல் தேங்காய்ப்பால். இதிலிருந்து நான் ரெண்டாவது தேங்காய்ப்பால் எடுக்கிறேன். அதுக்கு நான் நிறைய தண்ணி யூஸ் பண்ணல, ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் ஊற்றி அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இப்போ இதில் தேங்காய்ப்பால் எடுத்துட்டேன். இதில் தனித்தனியாக நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் தேங்காய்ப்பால் ரெண்டாம் தேங்காய்ப்பால்னால் நான் ஒரேடியாக அடித்து எனக்கு 7 கிளாஸ் அளவுக்கு தேங்காய்ப்பால் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க தேங்காய்ப்பாலில் தான் செய்யணும்னு இல்லை, நான் வந்து 5 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசி. ஸோ 1:2 அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 7 கிளாஸ் இருக்குது. நான் இன்னும் 3 கிளாஸ் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி 10 கிளாஸாக இதாலேருந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பெப்பர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 20 பல் போல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாம் தான் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயிலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சொன்ன இல்லைங்களா, பூண்டு, பச்சை மிளகாய், பெப்பர், அப்புறமா இஞ்சி, இது எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் இருக்கணும். இது தாங்க முழுக்க நம்மளுடைய டிஷ்ஷுக்கான காரம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. மிளகும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே வந்து மைல்டாக இருக்கும், ஏன்னா நான் புதினா துவையலோடையும் சிக்கனோட நான் வைக்க போகிறேன். ஸோ அதோட சாப்பிடும்போது இது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ காரம் போட்டாலும் தேங்காய் பால் ஊற்றும் போது அதோடைய காரம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். இதில் நான் சும்மா கொஞ்சமாக ஒரு 10 இலை போல் புதினா இலைகள் போடுறேன். அது வந்து கொஞ்சம் கலர் அழகாக கொடுக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேன் கடியில் ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருக்கலாம். 3 வெங்காயத்தை நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நார்மல் தாளிக்கிற மாதிரி தான், பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து தேங்காய்ப்பாலும் நெய்யும் ரொம்ப எதுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நெய் வந்து இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா அந்த உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம சொல்லி வச்சுருக்கேன் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். முதல்ல பட்டை போட்டுக்கிறேன்.
அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, கீறி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய். இது போட்டுட்டு லைட்டாக இது வெடிச்சு வரணும். அடுப்பு நீங்கள் சிம்லே வச்சுக்கிட்டு இது ஒரு தொலைவி விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக பட்டு பட்டுன்னு வெடியணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு, அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதால இதோடைய வாசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எண்ணெயில் வந்து சேரணும். அதுக்காக நம்ம இப்படி வதக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் வதங்கிடும், ஆனால் லைட்டாக அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முதல் முறை நதுஸ் கிச்சன் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செஷனில் உங்களுடைய விஷஸும் சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், ஆயில் நல்லா அந்த கலரே அப்படியே ஆயிலுடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன, அதே மாதிரி தான் நம்ம எப்படி நம்ம பிரிஞ்ச் எப்படி தாளிப்போமோ அதே சேம் ப்ராசஸ் தான். இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மசாலாஸும் வந்து அரைச்சி போடுறோம். அது வந்து கலரும் நல்லா சேஞ்சு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் நான் அந்தளவுக்கு வதக்கலை, சுருண்டு வந்துடணும். போட்ட வெங்காயம் வந்து 3-ல் 1 பகுதிக்காக சுருண்டு வர வரைக்கும் நான் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ளேவரை தரும். ஏன்னா இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதுல வெங்காயத்தோட டேஸ்ட் மட்டும்தான். அதனால் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். வெங்காயம் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நான் 10-ல் 12 வந்து முந்திரி பருப்பு போடணும். என்கிட்ட இப்போ இவ்வளோதான் இருந்தது நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு டேஸ்ட் உங்களுக்கு ஏற்றி கொடுக்கறது வந்து முந்திரி பருப்பு. உங்ககிட்ட முந்திரி பருப்பு நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினா இலை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். நான் ஒரு ஒரு ஸ்டேஜில் புதினா இலைகள் சேர்ப்பேன், அது ஒரு ஒரு மனத்தையும் நம்மளுக்கு தரும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். புதினா இலைகள் நல்லா போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது பாருங்கள் எண்ணெய் சுத்திரும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அளந்து வச்சுருக்க தேங்காய் பால் மற்றும் தண்ணீர், அதாவது 7 பங்கு தேங்காய் பால், 7 கிளாஸ் தேங்காய் பாலும் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர், அதையும் இதோட கலந்துடுறேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கையில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் புதினா இலைகள் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் புதினா இலைகளும் நான் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் சீரக சம்பாரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவன் பச்சரிசி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அரிசியை ஊற வச்சேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, 15-20 மினிட்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. நுரைச்சி வருது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றினதால். ஸோ இப்போ நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருக்க அரிசியை இதோட கலந்துட போகிறோம். இது வந்து
ஒரு சின்ன ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அரிசி உடையக்கூடாது, ஆனால் தேங்காய் பாலுடைய அந்த கொழுப்பு சத்து எப்பவுமே மேலே மிதக்கும். அதுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிளறு கிளறிக்கிறோம். நீங்கள் தம்க்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் எப்போவுமே தம்க்கு எப்படி வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன், அதனால் ப்ரெஷர் குக்கில் விசில் வந்து 3 விசில் வந்து வைக்க போகிறேன். அதுதான் அதுக்கு கரெக்டாக இருக்கும், டெக்ஸ்சர் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப அடியும் பிடிக்காமல் குழையும் குழையாமல் வரும். நீங்கள் இதே அளவில் நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டன் ட்ரை கறி மட்டும் நீங்கள் இதுக்கு வச்சிங்கன்னா காம்போ சூப்பராக இருக்கும். ஒரு சில மாதங்களில் நம்ம சாப்பிடாத நேரத்தில், நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் வெறும்னே மின்ட் லீவ்ஸ் வந்து சட்னி ரொம்ப சூப்பர் காம்போ. இதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.